ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம ஷீசு பப்பியோட வெயிட் சார்ட் பத்தி பார்க்கலாம். பப்பி ஸ்டேஜ்ல ஷீசுக்கு என்ன வெயிட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த வெயிட்டை வச்சு அடல்ட் ஸ்டேஜ்ல என்ன வெயிட் இருக்க போகுது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ற ரெண்டு மெத்தடை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஸோ இந்த மெத்தடை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து ஷீசு பப்பியோட வெயிட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பேரண்ட்ஸோட வெயிட் அண்ட் சைஸ். உங்க பப்பியோட பேரண்ட்ஸோட சைஸ் அண்ட் வெயிட்டோட ஆவரேஜ் எடுத்தாலே அடல்ட் ஸ்டேஜ்ல உங்க பப்பி என்ன வெயிட்லயும் சைஸ்லயும் இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஒன் என்னன்னா குடுக்கிற ஃபுட்டோட கேலரி. அந்த கேலரி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேலரி கம்மியான ஃபுட் கொடுக்குறீங்கன்னா ஒரு நார்மல் வெயிட்ல இருக்கும். வேற ஒன்று என்னன்னா பப்பி ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கா, ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு வெயிட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப ஸ்லக்கிஷா தூங்கிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்டர் என்னன்னா ஹெல்த் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டுக்குள்ளே நிற்கும் உங்க பப்பிக்கு. இல்ல ரொம்ப ஹெல்த் வந்து டிக்ளைன் ஆகுது, ஹெல்த்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா வெயிட் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மெத்தட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரொம்ப அக்யூரேட்டான ஒரு மெத்தட், அதாவது ஏன் ஷீசுவோட வெயிட் பார்க்கும்போது அந்த 8 வீக்ஸ்ல இருந்த வெயிட்டை வச்சு நான் கேல்குலேட் பண்ணப்போ ரொம்ப அக்யூரேட்டா இருந்துச்சு அடல்ட் வெயிட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படின்னா 8 வீக்ஸ்ல உங்க பப்பிக்கு என்ன வெயிட் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதை நீங்க வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பிளஸ் 1, அதுதான் உங்க பப்பியோட அடல்ட் வெயிட். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 2 கேஜி தான் உங்க பப்பியோட வெயிட் அப்படின்னா இன்டூ 3 அப்படின்னா 6 பிளஸ் 1னா 7 கேஜி. அடல்ட்ல மோஸ்ட்லி 7 கேஜி தான் உங்க பப்பிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்ல இந்த ஒரு ஸ்டேஜை தாண்டியாச்சு, இப்ப எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. 3 மந்த்ஸ்ல உங்க பப்பிக்கு என்ன வெயிட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த வெயிட் இன்டூ 2 பிளஸ் 0.5, இதுதான் உங்க பப்பிக்கு அடல்ட்ல வரப்போற வெயிட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா 3 தான் உங்க பப்பியோட வெயிட் அப்படின்னா 3 × 2 = 6 பிளஸ் 0.5 அப்படின்னா 6.5 தான் உங்க பப்பியோட அடல்ட்ல வரப்போற வெயிட். இதுவும் தாண்டிடுச்சு இந்த ஸ்டேஜும் இல்ல என்னோட பப்பி அப்படின்னா 4 மாசத்துல அதாவது 16 வீக்ஸ்ல உங்க பப்பியோட வெயிட்ட பாருங்க. இந்த வெயிட்ட இன்டு 2 என்ன வருதோ இதுதான் அடல்ட் ஆகும்போது உங்க பப்பிக்கு வரப்போற வெயிட். எக்ஸாம்பிளுக்கு உங்க பப்பிக்கு 4 கிலோ இருக்கு வச்சுக்கோங்க, அதாவது 4 மாசத்துல இந்த வெயிட் இன்டு 2 அப்படின்னா 8 கிலோ தான் அடல்ட் ஆகும்போது பப்பியோட வெயிட்டா இருக்க போகுது. ஸோ இது மோஸ்ட்லி அக்யூரேட்டா தான் இருக்கும், ஏன்னா என்னோட பப்பிக்கு வந்து 1.4 கேஜி தான் 8 வீக்ஸ்ல இருந்த வெயிட், இப்போ வந்து அவனுக்கு 5.2. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் கரெக்டா இருக்கும் அந்த வெயிட். ஸோ இதுல செகண்ட் மெத்தட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது, பட் ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட். இதுல வந்து 8 வாரத்துல உங்க பப்பியோட வெயிட் வந்து 1 கேஜி இருக்கு அப்படின்னா அடல்ட் ஆகும்போது ஒரு 4 to 5 கேஜி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல உங்க பப்பியோட வெயிட் 1.5 கேஜி 8 வாரத்துல இருந்துச்சுன்னா ஒரு 6 to 7 வரைக்கும் உங்க பப்பியோட அடல்ட் வெயிட் இருக்கலாம். இதுவும் இல்ல 2 கேஜி தான் உங்க பப்பியோட வெயிட் அப்படின்னா அதாவது 8 வாரத்துல லாஸ்ட் அடல்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா 8 to 9 வரைக்கும் வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்னன்னா உங்க பப்பி இந்த ஒரு வெயிட் ஸ்கேல்ல இல்ல, அதாவது அடல்ட் ஸ்டேஜ்லயும் 4 கேஜிக்கு கீழே இருக்கு அப்படின்னா நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 1-2 நான் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டீஹைட்ரேஷன். வெயிட் கம்மியான நிறைய ஷீசு டாக்ஸுக்கு வரக்கூடிய ஒன்று தான் டீஹைட்ரேஷன். தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால தான் டீஹைட்ரேஷன் வருது. அடுத்தது என்னன்னா டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ல இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் வெயிட் கம்மியான பப்பீஸ்க்கு. அதாவது இது கூட பிறந்த பப்பீஸ் எல்லாமே வந்து நார்மலா இருக்கும்போது ஒண்ணு இதுக்கு ரொம்ப சூடா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். கரெக்டா வந்து அதோட பாடிக்கு டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணவே முடியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியா என்னன்னு கேட்டீங்கன்னா பிளட்ல இருக்கிற சுகரோட கண்டென்ட் ரெடியூஸ் ஆகுறது தான் ஹைப்போகிளைசீமியா. ஸோ வெயிட் கம்மியான பப்பீஸ்க்கு ஹைப்போகிளைசீமியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பப்பிக்கு வந்து வெயிட் கம்மியா இருக்கும் இந்த ஸ்கேல விட. அது இல்லாம ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கும், மற்ற டாக்ஸ் மாதிரி விளையாடாம ஒரு இடத்துலயே படுத்துக்கும் தூங்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஹைப்போகிளைசீமியாவோட சிம்டம்ஸ்னு சொல்றது. ஷீசு பப்பியோட ஃபுல் க்ரோத் எப்போ வந்து ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ்லேருந்து 1 இயருக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுவும் ரேராக இருக்கும். சில ஷீசு பப்பீஸில் வந்து 15 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் கெயின் லைட்டாக இருக்கும், 9 மந்த்ஸ் வரைக்கும் ஆக்டிவ் க்ரோத் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், 1 இயரில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஒரு அடல்ட் வெயிட் ரீச் ஆகுறது 1 இயருக்குள்ளவே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ இதுதான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.